உடுமலையில் இன்ஸ்பெக்டர் என கூறி பணம் பறித்த வாலிபர் காரில் கடத்தி கொலை, மூன்று பேர் கைது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள கள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த சரவணன் வேலன் என்பவர் தன்னை போலீஸ் என கூறி கோவையில் டிராவல்ஸ் நடத்தி வரும் சரவண பாண்டி என்பவரிடம் சொகுசு காரை வாடகைக்கு எடுத்துள்ளார். வாடகைக்கு எடுத்து பல மாதங்களாகியும் வாடகை பணம் தரப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் கேரளாவில் 2000 நோட்டுகளை மாற்றுவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சரவண வேலன் வைத்திருந்த சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து டிராவல்ஸ் உரிமையாளர் சரவண பாண்டிக்கு தெரியவந்த நிலையில் சரவணன் வேலனை தொடர்பு கொண்டு கார் மற்றும் வாடகை பணம் கேட்டுள்ளார். பல மாதங்களாகியும் கார் மற்றும் வாடகை பணம் பல லட்சம் தரவில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் டிராவல்ஸ் உரிமையாளர் சரவண பாண்டி சரவணன் வேலனை பல இடங்களில் தேடி வந்த நிலையில் குடிமங்கலத்தில் இருப்பதாக தகவல் தெரிய வருகிறது. பின்னர் கார் மூலமாக சரவண பாண்டி தன்னுடன் வேலை செய்யும் முத்துச்செல்வம், ரித்திக் ஆகியோருடன் குடிமங்கலம் பகுதிக்கு வந்துள்ளார். அப்பொழுது சரவணவேலன் மெட்ராத்தி ஊராட்சியைச் சேர்ந்த சின்னச்சாமியுடன் குடிமங்கலம் நாள் ரோட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்நாள் காரில் வந்த சரவணன் பாண்டியன் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து சரவணவேலனை அடித்து காரில் பொள்ளாச்சி ரோட்டில் கடத்தி சென்றதாக கூறப்படுகின்றது. உடனே சின்னசாமி குடிமங்கலம் காவல்துறையினருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரை மூன்று பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி செல்வதாக தகவல் கூறிய நிலையில் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் காரில் செல்லும் போது சரவணவேலன் அதிக கூச்சலிட்ட காரணத்தால் துணியால் வாயை அமுக்கி உள்ளனர். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சரவணன் உயிரிழந்ததாக தெரிகிறது. பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று சாலை விபத்து ஏற்பட்டதாக கூறி மருத்துவர்களிடம் தெரிவித்த போது சந்தேகமடைந்த மருத்துவர் அருகில் உள்ள ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது குடிமங்கலம் பகுதியில் விபத்து நடந்ததாக தெரிவித்த நிலையில் குடிமங்கலம் காவல்துறையினருக்கு ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். பின்னர் குடிமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை செய்தனர். அப்போது குடிமங்கலத்தில் காரில் கடத்தப்பட்ட சரவணன் வேலன் தான் உயிரிழந்தது என தெரிய வருகிறது. காரில் கடத்தி வரப்பட்ட சரவணன் வேலன் போலீஸ் என கூறி பல்வேறு முறைகேட்டில் பல இடங்களில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்கிடையில் மெட்ராத்தியைச் சேர்ந்த சின்னச்சாமிக்கு பெண் பார்ப்பதாக கூறி அவரிடமும் பல லட்சங்களை ஏமாற்றியுள்ளார். பெண் பார்ப்பது சம்பந்தமாக அவரது தோட்டத்து சாலைக்கு சின்னசாமியுடன் சென்றபோது சரவணபாண்டி உட்பட மூன்று பேர் அவரை காரில் கடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் சின்னசாமி கொடுத்த புகாரின் பேரில் சரவணவேலனை காரில் கடத்தி கொலை செய்த டிராவல்ஸ் உரிமையாளர் சரவண பாண்டியன், முத்துச்செல்வம், ரித்திக் ஆகியோரை குடிமங்கலம் போலீசார் கைது செய்தனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என ஏமாற்றி பணம் பறித்த வாலிபர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் உடுமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.